ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சத்யா. இன்னைக்கு நான் உங்களுக்கெலாம் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே கோவிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், நம்ம சாமி கும்பிடும்போது, ப்ரே பண்ணும்போது வந்துட்டு இந்த விபூதி வைப்பாங்க. அதாவது விபூதி, குங்குமம், சந்தனம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகரிக்க, இன்னும் அதிகப்படியான சக்திகள் கிடைக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆன்ஷியன் டெக்னிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சில பேர் பார்த்திங்கன்னா, எப்போல்லாம் வெளியில் கிளம்புறாங்களோ அப்போல்லாம் வந்துட்டு நெத்தியில் விபூதி வச்சுட்டு தான் போவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஹேபிட்டாகவே கொண்டு வந்திருப்பாங்க. அது வச்சுட்டு போனால் தான் ஒரு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எனர்ஜி, அவங்க கூடவே இருக்கிற மாதிரி ஒரு பவர் இருக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு உண்மையாகவே சக்தி இருக்கா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருக்கிற விபூதியே வந்துட்டு கோவிலில் இருக்கிற விபூதிக்கு ஈக்குவலாக பவர் கிடைக்கிற மாதிரி செய்ய என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்கள் வீட்டில் இருக்கிற விபூதியை மண்ணால் செய்யப்பட்ட ஒரு பவுல், அதாவது இப்போ மண் விளக்குலாம் சொல்கிறாங்கள, மண் அகல் விளக்கு, அது எப்படி வந்து மண்ணால் செஞ்சாங்களோ அதே மாதிரி இப்போ நிறையா ஷாப்பில் கிடைக்குது, டம்ளர் மாதிரி, ஒரு பவுல் மாதிரி, கப் மாதிரி, அந்த மாதிரிலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற விபூதியை வந்துட்டு அந்த மண் பவுலில் வந்துட்டு நீங்கள் போட்டு வச்சுருங்க. போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ருத்ராட்சம், அது வந்துட்டு 5 முகம் அல்லது 3 முகம் இந்த மாதிரி ருத்ராட்சம் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. 5 முகம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஸ்பெஷல். அதில் வந்துட்டு பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கு. பஞ்சபூதங்கள் தான் வந்துட்டு பிரபஞ்சம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால தான் இந்த 5 முகம் ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை உங்களோட ரைட் ஹேண்டில், உங்களோட உள்ளங்கையில் ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தை நீங்கள் 108 முறை படிங்க. அதுக்கு பிறகு உங்கள் கையில் இருக்கிற ருத்ராட்சத்தை வந்துட்டு நீங்கள் மண் பானை அல்லது மண் பவுல் எடுத்துருக்கீங்கள, அதில் விபூதி வச்சுருக்கீங்கள, அந்த விபூதியில் இந்த ருத்ராட்சத்தை போட்டு வச்சிடணும். ஓம் அப்படிங்கிற மந்திரம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரணவ மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்கும் போதே உங்களுக்கு நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிக்க உச்சரிக்க அது வந்துட்டு அந்த ருத்ராட்சத்துலேயும் அந்த எனர்ஜி இறங்கும். அதே மாதிரி உங்கள் முன்னாடி ஒரு பவுல் வச்சுருக்கீங்கல்ல, திருநீர் விபூதி, அதுலேயும் அந்த எனர்ஜி வந்து இறங்கும். ஸோ ரொம்ப வந்து பவர் கொடுக்கும். இதை நீங்கள் எல்லாம் மந்திரம்லாம் சொல்லி முடிச்சுட்டு உங்களோட பூஜை அறையில் வச்சுட்டு நீங்கள் தினமும் எடுத்து யூஸ் பண்ணி பாருங்கள். இது வந்துட்டு தினமும் நீங்கள் எப்போல்லாம் வைக்கிறீங்களோ அப்போல்லாம் வந்துட்டு ஓம்னு சொல்லிவிட்டு உங்கள் நெத்தியில் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைம் டெய்லி ஒன்ஸ் ஆகுது இந்த ருத்ராட்சத்தை எடுத்து உங்களோட உள்ளங்கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு திரும்பவும் அதில் வச்சுட்டே இருங்க. தினம் தினம் நீங்கள் வந்து அதை இந்த மாதிரி எனர்ஜிலைஸ் பண்ணும்போது அதுக்கு ரொம்ப சக்தி அதிகமாக கிடைக்கும். நீங்கள் நினச்ச காரியம் எல்லாமே நடக்கும். மொத்தத்தில் நீங்கள் ஒரு எனர்ஜிலைஸ் பர்சனாகவே மாறிடுவீங்க. உங்களுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் இருக்கும், உங்ககிட்ட இருக்கிற வைப்ரேஷனே உங்களுக்கு தெரியப்படுத்தும், ஏதோ நம்மக்கிட்ட ஒரு பெரிய சக்தி இருக்கிற மாதிரி நம்மளுக்கு காட்டும், சரிங்களா. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக் இது, கண்டிப்பாக பயன்படுத்துங்க, நன்மை பெறுங்க. நல்லதே நடக்கட்டும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் ஈர்ப்பு விதியின் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ யூனிவர்ஸ்.